எழுந்து நிற்போம். இரவு திருப்பலிக்கான முன்னுரையானது இப்பொழுது வாசிக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து நுழைவு பாடலானது பாடப்படும். அதனை தொடர்ந்து நம்மளுடைய பீட சிறுவர்கள், நம்மளுடைய தந்தையர்கள் நம்மளுடைய பலிபீடத்தை நோக்கி வருவார்கள். திருப்பலி முன்னுரை. இருள் சூழ்ந்து பனி பெய்யும் இரவு, உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் ஓகையும் பொங்கிடும் இவ்வேளையில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வந்துள்ள இறைமக்களே, உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மகிழ்ச்சி பொங்கும் இந்நாளில் இறைப்பலிபீடம் சூழ்ந்துள்ள அன்பிக்கினியவர்களே, மார்கழி மொட்டு மரியின் மடியில் மழலாய் தளர்கின்ற அழகின் நாம் உள்ளம் புரிப்படுகிறது. இறை திட்டம் நம்மை வியக்க செய்கிறது உண்டாகுக என்ற வார்த்தை வடிவில் இருந்தவர், வானவர் வழியாக பேசியவர், முட்புதர் வடியில் தொலைவில் காட்சியளித்தவர், உடன்படிக்கை பிழை மூலம் உடன் நடத்துபவர் இன்று நம்மிடையே நம்மிலே ஒருவராய் தோன்றியுள்ளார். கடவுள் நம்மோடு இமானுவேலாக உள்ளார் என்பதை குறித்து காட்டி குடியில் குழந்தையாய் தழுகிறார். இந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியே அன்று வானதூத இடையருக்கு உரைத்த மகிழ்வின் நற்செய்தி. இயேசுவின் பிறப்பு வரலாற்றை மாற்ற வந்த நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக தனி மனித வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நம் மனதிலும் நம் குடும்பத்திலும் நம் பங்கிலும் நம் உறவிலும் இயேசு பிறப்பு செய்தியான அமைதியை கொடுக்க வேண்டும் என்பதே. பாலகன் இயேசு கொண்டார்ந்த அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, இரக்கம் ஆகிய புண்ணியங்களால் நாமும் நமது குடும்பமும் நிறைந்து வாழ வரம் கேட்போம், இறை அருள் பெறுவோம். எனவே அதற்காக இப்பள்ளியில் செபிப்போம். Thank you.
திருப்பலி காண்போடு வரவேற்கிறோம். எளிமையாய் குழந்தையாய் பிறந்திருக்கிற ஆண்டு இயேசு இந்த வருடமும் கூட நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தோடு நம்மை தேடி வருகிறார். எத்தனையோ கிறிஸ்து பிறப்பு விழாக்களை நாம் கொண்டாடி முடித்திருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வருடமும் கூட நமக்காக ஒரு செய்தி, இந்த வருடம் கூட நமக்காக ஒரு ஆசீர்வாதம், இந்த வருடம் கூட நம்முடைய கேள்விக்கான ஒரு பதில் சுமந்து கொண்டு குழந்தை இயேசு நம்முடைய மத்தியிலே வரவிருக்கிறார். ஆகவே இது வாடிக்கையாக நடக்கிற ஒரு திருப்பலியாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஒரு திருப்பலி இன்றைய நாள் இப்பொழுது நடைபெறுகிற இந்த ஒரு திருப்பலி எனக்கு ஆசீர் உண்டு, எனக்கு சுகம் உண்டு, அல்லது எனக்கு என்னுடைய கேள்விகளுக்கு பதில் உண்டு, எனக்கு விடுதலை உண்டு என்று விசுவசிக்கிற நம்புகிற மக்களாய் கூடுவோம். நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அவ்வளவு மிகவும் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையாக இல்லை. போர்கள் நடக்கிறது, ஆண்டவர் பிறந்த இடத்துல மிகப்பெரிய போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நம்முடைய தமிழகத்தில் நாம் வாழ்கிற இடத்துல வெள்ளம் மழை அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு விடியலாய் ஒரு நம்பிக்கையாய் நாம் வாழ்வதற்கு அர்த்தத்தை கொடுக்கிறவராய் வருகிறார் என்பதை நினைந்து நம்பிக்கையோடு இந்த ஒரு பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்பாந்தபடி நம்முடைய மத்தியில் பிருத்திராஜ் ஜெனிட்டா மேரி என்னும் தம்பதியர் நம்முடைய ஜெபம் வேண்டி நம்மோடு இருக்கிறார்கள். குழந்தை வாக்கம் வேண்டி அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தாராளமாக மனமு வந்து முன்வந்து இந்த இறை சமூகத்து முன்னால் அந்த தேவைகளை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். உருக்கமாய் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். குழந்தை இயேசு இந்த வருடம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னும் அதிகமாய் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வாழ அந்த இளம் தம்பதியர்களுக்காக நாம் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபித்துக்கொள்வோம். அவங்க அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் கொடுக்கிறார்,
ஆசீர்வாதம் பெறுவதற்கு, நன்மைகளை பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது? உங்களுடைய பாவங்கள் அன்றோ? உங்களுடைய பாவங்களே எனக்கும் உங்களுக்கும் மாபெரும் தடையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த விழா திருப்பலி, இதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம், இதனால் கிடைக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள, தடையாக இருக்கிற நமது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மன வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்பிடமாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமாட்டாகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டு பரிசுத்த பேரொழியாய் நம்முடைய மத்திலே பிரசன்னமாய் நம்முடையத்தில் ஆசீர்வதிக்க, இருளை போக்க வருகிறார் என்பதற்கு அடையாளமாக இப்பொழுது இந்த வெள்ளை மெழுகு தெரியக்கான முன்னுரை வாசிக்கப்பட்டு இப்போ தொடர்ச்சியாக நாம் வழிபாட்டில் பங்கெடுப்போம். திருவருகை காலம் மலர் வளையத்தின் நடுவில் இருக்கும் பெரிய வெள்ளை நிற மெழுகுத்திரியானது கிறிஸ்துவின் மெழுகுத்திரி என அழைக்கப்படுகிறது. இத்திரி மெசியாவின் பிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இது நம்மை பேர் ஒளியால் நிரப்புகிறது. காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். எதிர்நோக்கு அமைதி, மகிழ்ச்சி, அன்பு ஆகிய அனைத்தின் சமூகமும் இறைமகன் இயேசு ஒருவர். அந்த இயேசுவே விண்ணிலிருந்து நம்மை தேடி வந்த விடியல், நம்மோடு இருக்குமாறு நமக்காக மனிதராக பிறந்திருக்கும் இயேசு நம் வாழ்வில் நிச்சயம் பேர் ஒளி வீச செய்திடுவார் என்கிற நம்பிக்கையுடன் திருவருகை கால மலர் வளையத்தின் நடுவில் இருக்கும் வெள்ளை மெழுகுத்திரியை இப்பொழுது ஏற்றுவோம். காரூரில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற இறை வாக்கிற்கேற்ப நம்முடைய வாழ்வும் இயேசுவால் பிரகாசம் அடைய வேண்டுவோம். மனிதரான கடவுளை நம் மனங்களுக்குள்ளே வரவேற்போம். மன்றாடுவோமாக. மாட்சிமிக்க இறைவா, எங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கும் மீட்பரின் ஒளியால் இப்புனித இரவை ஒளிர செய்கிறீர். அவர் மனிதராகி எங்களோடு தங்கியிருக்கிறார் என்ற மறை உண்மையை எங்களை அகமகிழ செய்கிறீர். அவரது பிறப்பால் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியும் அமைதியும் உலகெல்லாம் இன்று பெற்று மகிழ்வதாக. அன்பராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது விளக்குகள் அணைக்கப்படுகிறது. இந்த விளக்குகள் அணைக்கப்படுவதன் அர்த்தம்
நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் இயேசுடைய பிறப்பால் அது விலகி நம்மை நம் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற இருள் அகன்று பரிசுத்த பேரொழியாம் அந்த இறைவுக்குள்ளாக இயேசுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை இணைத்து கொள்ள இந்த ஒரு சின்ன ஒரு விளக்கை அணைத்து திருப்ப ஏற்றப்படுகிற ஒரு நிகழ்வு. ஆகவே எல்லோரும் ஒரு கணம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த சிறப்பு திருப்பலியில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு முக்கியமான கருத்தை மனதில் வைத்து மன்றாடுவோம். இந்த வருடம் இறைவன் எனக்கு என் குடும்பத்திற்கு இந்த ஒரு தேவையை நிறைவு செய்து தர வேண்டும். இந்த தேவையை என் குடும்பத்தில் இறைவன் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலி முழுதுமாய் அந்த ஒரு சிறப்பு கருத்துக்காக மட்டும் ஜெபிப்போம். ஒரே ஒரு கருத்து, அந்த கருத்து உங்களுக்கு மிக மிக அவசியமான அல்லது பிறருக்கோ உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ யாரோ ஒருவருக்கு மிக மிக அவசியமான ஒரு கருத்தாக இருக்கட்டும். அதே சமயத்தில் நம்மோடு இருக்கிற இந்த இளம் தம்பதியர்கள் அல்லது இன்னும் நம்மோடு அமர்ந்திருக்கிற தம்பதியர்கள், குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த சகோதரன் சகோதரிகள், அந்த இயக்கத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற அந்த சகோதரன் சகோதரிகளுக்கு, அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை அருளி அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் ஒப்பு கொடுப்போம். இணைந்து மகிழ்ச்சியோடு உன்னதங்களை பாடுவோம். விளக்குகள் ஏற்றப்படட்டும். இப்பொழுது குழந்தை இயேசுவானது மீண்டுமாக பால் இயேசுவை நாம் சுமந்து பவனியாக செல்வோம். ஆல்டர் பாய்ஸ் மற்றும் இருக்கிற குருக்கள் மட்டும் செல்வோம். இந்த தம்பதியர் அந்த ஆண்டுடைய குழந்தை இயேசு சுரூபத்தை சுமந்து அங்கே அந்த குடிலுக்கு செல்வார்கள். அங்கே அந்த குடிலே குழந்தை இயேசு பாலனுடைய சுரூபமானது வைக்கப்படும்.
மன்றாடுவோமாக இறைவா உண்மையின் ஒளியான் சுடராளி புனித மிக்க இரவை ஒளிர செய்தி அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு தோய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. அன்பானவர்களே, இன்று வேறு எந்த கருத்தும் நாம் ஏறெடுப்பதில்லை. உங்களை ஒவ்வொருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசக முன்னுரை. இயேசின் பிறவுக்கு ஏறக்குரிய 400 வருடத்திற்கு முன்பே துன்பத்திலும் அவநம்பிக்கையிலும் வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கை தரும் வார்த்தைகளுக்காக இன்றைய முதல் வாசகம் அமைந்துள்ளது. கடவுளின் தூய உறவிடமான சியோன் மீண்டும் ஒளிபெற எழுந்து அதன் பொறுமையும் சிறப்பும் எல்லா மக்களும் சென்றடையும். சியோன் ஆண்டவரின் கையில் அழகிய மணிமுடியாய் திகழும் என கூறும் இறைவாக்கினர் எசையாவின் வார்த்தைகளை கேட்போம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 2-4 மற்றும் 6-7. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு ஆண் குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை,
அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுள் படைப்பின் துவக்கத்தில் இருந்தே மனித இனத்தின் மீது பேரன்பு கொண்டிருந்தார். இஸ்ரேல் மக்கள் தம் சொந்த மக்களாக தேர்ந்து கொண்ட போது அந்த அன்பு இரட்டிப்பானது. அந்த எல்லையில்லா பேரன்பு அனைத்து மக்களையும் சென்றடைய தந்தை இறைவன் அளித்த வாக்குறுதியின்படியே தாவீதின் வழிமரபில் இயேசு கிறிஸ்து என்னும் மீட்பர் சென்ற செய்தார் என்று எடுத்துரைக்கும் இந்த இரண்டாம் வாசகத்தின் செவிமடப்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 11-14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலக சார்ந்து தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என கருதுகிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படுத்த போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்த பொழுது
முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பானத்துதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை நமது பங்கு தந்தையின் சார்பாகவும், இங்கு சிறப்பாக வந்திருக்கின்ற நம்மளுடைய குருக்களின் சார்பாகவும், மற்றும் அருட்சகோதரிகளின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஹாப்பி கிறிஸ்துமஸ். இதுக்கப்புறம் கை தட்டி இருக்கணும். ஆனால் மகிழ்ச்சி என்ன என்றால், உடனடியாக கை தட்டினீங்க, எல்லாரும் அலர்ட்டாக ஹாப்பியாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையாக எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி. எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக என்னன்னு தெரியல, எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நான் சொல்கிறது கொஞ்ச நேரம் கேட்பீங்க, யாரும் தூங்கி விட மாட்டீங்க அப்படின்னு. இன்றைய நாளிலே மகிழ்ச்சியின் ஒரு நாள். நமக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்பது ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியின் நாளிலே சிறப்பாக இருப்பது எது? உங்களிடம் கேட்கின்ற கேள்வி, இந்த மகிழ்ச்சியின் நாட்களில் சிறப்பாக இருப்பது எது? என்னதுப்பா ரொம்ப கஷ்டமாக கேட்கலையே, இந்த மகிழ்ச்சியின் நாட்களில் சிறப்பாக இருப்பது எது? நீ எதனா சொல்லு சாமி, நாங்கள் அலங்கரித்து வந்திருக்கிறோம். கேக்கு கொடுத்தியா சாப்பிட்டு போவோம், கடைசியாக டீ கொடுத்தியா அதையும் குடிச்சிட்டு போயிடுவோம், அப்படி தானே? இங்கே என்ன பார்க்குறீங்க? இங்கே என்ன பார்க்குறீங்க? ஆ, குழந்தை இயேசு பார்க்குறீங்க, அப்புறம் மொத்தமாக குடில். ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்றால் என்னவெல்லாம் நாம் செய்கிறோம்? முதல்ல என்ன பண்ணுறோம்? குடில். அப்புறம் வேறு என்ன பண்ணுறோம்? ஆ, சத்தமாக சொல்லுங்கள், எல்லாருக்கும் பாதிலே நின்று ஆ ஹா, அவ்வளோதான் வருது, அதுக்கு மேலே வரமாட்டேது. எல்லோரும் பாதி தூக்கத்தில் இருக்கிறீங்களா? கொட்டாயோடைய பாதி சிம்பலான்னு கூட தெரியல. ஆ, அவ்வளோதான் வருது, பதிலை சொல்லுங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில்? ஆ, ஸ்டார், ஓகே, ஆ, அதெல்லாம் வைக்கிறோம், அது வந்து குடில், அது மொத்தமாக அமைந்து விட்டது. நம்ம என்ன பண்ணுறோம்? அலங்காரம் பண்ணுறோம். அலங்காரம் பண்ணுறோமா வீட்டை? அப்புறம்
நம்மளை ஒரு அஞ்சு ஆறு கோட்டிங் மஸ்காரா போட்டுக்கிறது, ஹைலைனர் போட்டுக்கிறது என்று பல வகையில் நம்மளை அலங்கரித்து கொள்கிறோம். புது புது துணிகள், புது புது புத்தாடைகள் என்று புது புது டிசைன் கட்டிங். நம்மளுடைய பாய்ஸ்லாம் பாருங்கள் கட்டிங் விட்டுருப்பாங்க, கோடு ரோட்டில் கூட கோடு கரெக்டாக போட மாட்டாங்க, நம்ம பசங்க கரெக்டாக போட்டிருக்காங்க. சைடில் கோடு, நேரில் கோடு, சுற்றிலும் கோடு, பல வகையில் நாம் அலங்கரித்து இருக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், முக்கியமாக வீட்டில் என்ன பண்ணுறோம், பலகாரம். பலகாரம் அது ஒரு ராகத்தோடு சொல்கிறாங்க பாருங்க, பலகாரம். பலகாரம்லாம் இப்போ செய்கிறது இல்லை, அதுதான் சொல்ல மாட்டேறீங்க. ஆமாம் தானே, ரோஸ் கொக்கி சுடுறீங்களா? யாரெல்லாம் ரோஸ் கொக்கி சுட்டுது எங்கள் சாமி? அடுத்த கதையை சுடுறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. ரோஸ் கொக்கி எங்கே உட்காந்து சுடுறது, அப்படி தானே? ரோஸ் கொக்கி சுட்டதெல்லாம் கம்மி. அப்புறம் கல்லா கல்லா என்னது, ஆ கலக்கலாவா? கலக்கலா ஏதோ ஏதோ ஓகே. அதெல்லாம் யார் சுட்டுது? சுடலை. யாருன்னா கொடுப்பாங்க, சாப்பிட்டுப்போம், அப்படி தானே? யாருன்னா கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுப்போம். எங்கள் சாமி அதை உக்காந்தி சுடுறது, நாடகம் வேற பாதி போகுது, அப்படி தானே? நாம் எதையும் நிறைவாக செய்வதில்லை. அது ஒரு கூட்டம், அது கூட்டு குடும்பமாக அமர்ந்து செய்வது, அது இழந்து விட்டோம். முக்கியமாக இன்னும் ஒன்று சொன்னோம், என்ன பண்ணுவோம், உறவினர்களை அழைப்பது. அழைக்கிறோமா, அழைக்கிறோமா, கூப்பிடுறோமா? வாங்க மாமியாரே, வாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நீங்கள் தான் முக்கியம் இந்த வீட்டில், வாங்க மாமனாரே வாங்க, அப்படின்லாம் நம்ம கொண்டாடுறோமா? இருந்தால் தானே சாமி கூப்பிட்றதுக்கு. கல்யாணம் கட்டின உடனேமே அமுச்சு வச்சிட்டோமே, உறவினர்களை இழந்து விட்டோம். ஆனால் பல வகையில் நாம் இதையெல்லாம் பயங்கரமாக பண்ணுறோம். அலங்காரம் பண்ணுறோம், பலகாரம் பண்ணுறோம், சுத்தம் செய்கிறோம், வீடுக்கு என்ன பண்ணுறோம், சுண்ணாம்பு அடிக்கிறோம். நம்மளே அப்போல்லாம் பெயிண்டர் ஆகிடுவோம், தொட்டு தொட்டு ஊற்று அடி, எங்கெல்லாம் அடிக்க முடியுதோ அடித்து முடி. அப்புறம் உறவினர்களை அழைப்பது, வண்ண விளக்குகளால் நம்மளுடைய வீடையும் நம்மளை சுற்றி இருக்கின்ற இடங்களையும் அலங்கரிப்பது, இது போல் நல்ல பல விஷயங்களை பண்ணுறோம். ஆனால் ஒன்றை நாம் இழந்திருக்கிறோம். அனைத்தையும் அலங்கரித்த நாம் நம்மளுடைய உள்ளத்தை அலங்கரிக்க மறந்திருக்கிறோம். இந்த உள்ளத்தை அலங்கரிப்பதற்காக மட்டுமே இந்த இறைவன் இன்று பிறந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் பொழுதெல்லாம் இறைவன் சொல்வது இதுதான், எல்லாவற்றிலும் அலங்கரிக்குவது, அலங்கரிக்கிறீர்கள், அலங்கரித்து அழகு பார்க்கிறீர்கள். ஆனால் எதை அலங்கரிக்க வேண்டுமோ, எதை அழகுபடுத்த வேண்டுமோ, எதை சீர்படுத்த வேண்டுமோ, எதை நான் உருவாக்க வேண்டுமோ, அதை மட்டும் என்ன பண்ணுறோம், காந்தி கணக்கு கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த பிறகு எதை முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை மறந்துடுறோம். அதை மறந்துட்டு தான் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது உண்மையாக இயேசு பிறந்துட்டாரு அப்படின்னு நம்பி இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. இயேசு பிறந்துட்டாருப்பா, இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எங்க யாரும் நம்பலையா? நம்புறவங்க மட்டும் கை தூக்குங்க. சில பேர் கையு கூட வராது, ஏன்னா டைட்டாக தைச்சு போட்டிருப்பாங்க, அது அப்படியே பிடிக்கும், விட்டா கிழிஞ்சிரும் சாமி, நம்மளால் கை கூட தூக்க முடியாது. பிரியமானவர்கள், உண்மையாக கை கீழே போடுங்க. உண்மையாக நம்பிக்கை, இந்த இறைவன் பிறந்திருக்கிறார் நம்பிக்கை. இப்படிதான் எல்லாரும் மத்தியில் ஒரு கேள்வி கேட்கிற பொழுது ஒரு சகோதரி பொறுமையாக தூக்குனாங்க, ஆமாம் சாமி நம்பிக்கையாக இருக்குது. நம்பிக்கை இருக்கலம்மா, ஏமா கவலையாக சொல்கிற, ஏமா கலக்கத்தோடு சொல்கிற? எனக்கு என்ன கலக்கம் சாமி, எனக்கு நீ சீக்கிரமாக முடிச்சிட்டா போதும், எனக்கு சீக்கிரமாக முடிச்சாலே எனக்கு என் கலக்கெல்லாம் போயிடும் சாமி, எனக்கு தூக்கம் கலக்கம்தான் இப்போ இருக்குது, மற்ற எந்த கலக்கமும் இல்லை. யாரையெல்லாம் நம்புறீங்க, நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன், அப்படி கை தூக்குங்க. குட், ஒருத்தங்க தான் தூக்குறாங்க, மற்றவங்க யாரும் நம்பலை, அதனால் நான் சீக்கிரம் முடிக்க மாட்டேன். பதில் வந்தது என்றால் நான் சீக்கிரமாக முடித்து விடுவேன். குறிப்பாக இந்த நாளில், இந்த பிறப்பின்ற நாளில்,
இயேசுவோடு பிறப்பு. இந்த இயேசுவோடைய பிறப்பை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், எப்படி உண்மையாக இந்த குடிலை உண்மையாக உறவெடுக்கின்ற அந்த இறைவனை நான் கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது நான் துவக்கத்திலே சொன்ன ஒரு பதில்தான், என் உள்ளத்தை அலங்கரிக்க வேண்டும், என் உள்ளத்திலே வெளிச்சத்தை நான் கொண்டு வர வேண்டும், என் உள்ளத்தை நான் சுத்தம் செய்ய வேண்டும், என் உள்ளத்தையே நான் முழுமையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த இறைவன் உங்களிலும் என்னிலும் என் இதயத்திலும் உங்கள் இதயத்திலும் இறைவன் நிறைவாக பிறக்கிறார். குறிப்பாக நாம் சொன்ன ஒரு ஒரு செய்திகளை எடுத்துக்கொள்வோம். முதலில் சுத்தம் செய்தல், வீடெல்லாம் சுத்தம் செஞ்சீங்களா, யாரெல்லாம் வீடு கழுவுந்து, அவ்வளோதான், வயசான பாட்டிங்க தான் தூக்குறாங்க, யாரும் யங்ஸ்டர் தூக்க மாட்டாங்க, ஏன்னா கழுவுனா தானே, கழுவுறதே கிடையாது. கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் குளித்தா போதும் சாமி, மற்ற நாளெலாம் சென்ட்டு ஸ்ப்ரே எல்லாம் நிறைய வச்சுருக்குறோம், மாப் போட்டுருவாங்களாம், மாப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி நம் இல்லத்தை சுத்தம் செய்கிறோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நம் உள்ளத்தை சுத்தத்தை செய்கிறனா. பாவ சங்கீதனம் உண்மையாக நிறைவாக பெற்று இந்த இறைவனுடைய பிறப்பிலே நான் பங்கேற்று இருக்கிறனா. எவ்வளோ சொன்னோம் பாவ சங்கீதனம் பெற்றுக்கொள்ளுங்க, வெள்ளிக்கிழமெலாம் உட்காந்தோம், சனிக்கிழமெலாம் இருந்தோம், ஆனால் சாயந்தரமாக வந்து கேட்பாங்க, சாமி பாவ சங்கீதனம் கொடுப்பியா, எங்கே கொடுக்கறது, உண்மையாக என் உள்ளத்தை சுத்தம் செய்து அதற்காக நான் பாவ சங்கீதனம் பெற்று இந்த திருப்பள்ளியிலே நான் பங்கேற்று இருக்கிறேன் என்றால் இறைவன் உங்களுக்கு நிறைவாக ஆசீர்வாதத்தை தருகிறார். உண்மையாக இறைவன் உங்களிலே பிறக்கிறார், இறைவன் உண்மையாக இன்ற நாளிலே உங்களோடு தங்க இருக்கிறார் என்பதை முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது வீட்டுக்கு வண்ணத்தை தீட்டினோம், வீட்டுக்கெல்லாம் வண்ணத்தை போட்டோம், வண்ண விளக்குகளை எரிய வைத்தோம், ஆனால் வீட்டை தீட்டிய நீங்கள், வீட்டை அலங்கரித்த நீங்கள், வீட்டுக்கு வண்ணம் பூசிய நீங்கள் உங்களுடைய புத்திக்கு புதிய அறிவுகளை சேர்த்து வைத்தீர்களா, புதிய அறிவுகளை உங்களுடைய புத்திற்கு எடுத்து சென்றீர்களா என்றால் இல்லை. வண்ணத்தை தீட்டி அழகு பார்த்தோம், ஆனால் புத்தியை தீட்டி இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. புத்தியை நாம் முழுமையாக தீட்டியிருந்தால் உண்மையாக நான் அன்பு செய்ய வேண்டும், யாரையெல்லாம் நான் பிரிந்து இருக்கிறேனோ, இந்த குடிலில் இறைவன் எப்பொழுதுமே ஒன்றிணைக்கின்ற ஒரு இறைவனாக இருக்கின்ற பொழுது நான் ஒன்றிணைந்து இந்த குடிலையும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவையும் நாம் கொண்டாடுகிறேன் என்றால் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களோடு தங்க இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது வண்ண விளக்கு, கலர் கலராக லைட்டு போட்டோம், தேர்ந்தெடுத்து லைட்டு போடுறோம், 100 ரூபா இருக்குதா, 60 ரூபா இருக்குதா, செட்டு செட்டாக வாங்கி குடிலுக்கெல்லாம் லைட்டு போட்டோம், ஆனால் என்னுடைய வாழ்வில் வெளிச்சம் இருக்கிறதா, அடுத்தவருடைய வாழ்வில் நான் வெளிச்சத்தை ஏற்றுகிற ஒரு மனிதனாக இருக்கிறேனான் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இறைவன் அதை நிறைவாக செய்தார். இதோ இந்த உலகத்திலே இந்த பிறந்த இறைவன் முழுமையாக வெளிச்சத்தை நிறைவாக தருவதற்காக தன்னுடைய வாழ்வையே முழுமையாக தந்த இறைவன். இந்த இறைவனை நான் தலைவனாக என்னுடைய இறைவனாக வைத்து இருக்கின்ற நான் என்னுடைய வாழ்வின் மூலமாக மற்றவர்களுக்கு முழுமையாக வெளிச்சத்தை தருகின்றவனாக இருக்கிறேனா, இல்லை. அடுத்தவருடைய வாழ்வை நாம் எப்படி கவுத்து போடலாம், எப்படி அவர்களுடைய வாழ்விலே இருள் சூழல்கின்ற பொழுது அதை பார்த்து மகிழ்ச்சூறலாம், எப்படி அவர்கள் கலக்கத்தில் இருக்கின்ற பொழுது, இதெல்லாம் தேவை அவளுக்கு, நான் பேச்சு பேசினா, நான் பேச்சு உன் விட்டு பேச்சா, ஏன் விட்டு பேச்சா, அவ்வளோ பேசுனா எல்லாம் கொடுப்பாங்க அப்படி என்று சபிக்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு இல்லை. அடுத்தவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெளிச்சத்தை ஏற்றவில்லை என்றால் இறைவன் உங்களோடு என்னோடும் இல்லை. ஆனால் நான் அடுத்தவருடைய வாழ்விலே வெளிச்சத்தை ஏற்றுக்கின்ற பொழுது உண்மையாக இறைவன் தங்குகிறார், இறைவன் என்றுமே அங்கு தங்கி செயல்படுத்துகிறார், தன்னுடைய முழுமையான அன்பை அங்கு நிறைவாக தருகிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பகிர்ந்து கொள்கிறார் என்பதை நாம் விவிலியத்தின் வழியாக பல விஷயங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, அதே வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் முக்கியமான ஒன்று உறவினர்களை அழைப்பது,
அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம், கூட்டு கூட்டமாக அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா மாமா சித்தப்பா எல்லாம் சித்தி அத்தை எல்லோரும் ஒரே குடும்பமாக இருந்தார்கள். அந்த காலத்திலலாம் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும். எல்லோருடைய முடிவுகள், எல்லோருடைய பாசம், எல்லோருடைய பகிர்வு, எல்லோருடைய அக்கறை, எல்லோருடைய முடிவுகள் என்று பல வகையிலே எடுத்து அந்த விழாவை கொண்டாடுவார்கள். எதையெல்லாம் வைத்திருந்தார்களோ அதை முழுமையாக அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு விஷ் பண்ணுறது கூட போகிறது கிடையாது. வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ், ஹாப்பி கிறிஸ்மஸ் முடிஞ்சு, யாருக்கு விஷ் பண்ணுறீங்க தெரியாது. ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸை பார்த்து என்னோடய விஷஸ்லாம் தெரிஞ்சுக்கோ, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சு. பகிர்வு இல்லை, உறவுகள் இல்லை, உறவுக்குள்ளே அந்த உண்மையான அன்பு இல்லை. ஆனால் இந்த இறைவன் பிறக்கின்ற பொழுது அங்கு உறவுகளை ஏற்படுத்துகிறார். அந்த குடிலில் பார்க்கின்ற பொழுது அங்கு உறவுகளை ஏற்படுத்துகிறார். ஏழைகளையும் அழைக்கிறார், அரசர்களையும் அங்கு அழைக்கிறார், அங்கு இருக்கின்ற விலங்குகளும் இருக்கின்றனர், அனைத்தோடும் இறைவன் உறவுகளை ஏற்படுத்துகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கல்யாணம் கட்டின உடனே புது கொடுத்தனோம், புதுசாக வீடு வாங்கிட்டோம் சாமி. என்னம்மா வீடு வாங்கிட்டீங்களா, இல்லை வாடகை தான், கொஞ்சம் ஒரு அடி தூரமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். யார் சொன்னது? நிறைய நேரங்களில் நாம் இதை உற்பத்தி கொள்கிறோம். அதே போல் நாமும் நம்மளுடைய இல்லங்களில் அந்த பிரச்சனைகளை வளர்த்து கொள்கிறோம். ஆனால் இந்த இறைவன் சொல்லுகிறார், நான் இதற்காக பிறக்கவில்லை, உங்களோடு உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள, உங்களோடு உறவுகளை கட்டி அமைத்து கொள்ள, உங்களுடைய உறவுகளை நான் பாதுகாத்து கொள்ள நான் பிறந்து இருக்கிறேன் என்பதை இறைவன் அருமையாக சுட்டி காட்டுகிறார். நம்ம அதெல்லாம் பண்ணுறோமா? உறவுகளை அழைப்பதே இல்லை. அழைத்தால் செலவு, செலவு, செலவு என்று நாம் பல எண்ணிக்கையில் நாம் எண்ணி நம்மளுடைய உறவுகளை அழைத்து விடுகிறோம். வாழ்வதற்கு இடம் இல்லாமல் நாம் அவர்களை தள்ளி வைத்து விடுகிறோம். பெற்றோர் மகன்கள் என்று உறவுகள் இல்லை, பெற்றோர் மகள் என்று உறவுகள் இல்லை, கணவன் மனைவி என்று உறவுகள் இல்லை. ஆனால் இதையெல்லாம் இணைக்கத்தான் இந்த இறைவன் பிறந்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யார் எப்படி போனால் என்ன சாமி, நான் உண்டு, என் வேலை உண்டு, சம்பாதிக்கிறேன், வருவேன், தூங்குவேன், எப்போ அதுனா இது போல் ஆடம்பரமாக ஒரு திருப்பலி இருந்துச்சா நல்ல உடையை உடைத்து கொள்வேன், ஆலயத்திற்கு வருவேன், அது அப்படி ஓரமாக உட்காந்து அப்படி தூங்குவேன், அப்படியே போயிடுவேன். அது வல்ல கிறிஸ்மஸ், அதுவல்ல இறைவனுடைய பிறப்பு, அதுவல்ல இந்த திருப்பலி என்பதை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான், ஆழமாக உறவுகளை சேர்க்க வேண்டும். உறவுகள் பிரிகின்ற நிலையில் இருக்கிறதா என்ன என்று அலசி ஆராய்ந்து உறவுகளை இணைத்து கொள்ள வேண்டும். அதுதான் இவருடைய பிறப்பு நமக்கு ஆழமாக கற்றுத்தந்ததை நாம் பார்க்கிறோம். அங்கு பார்க்கின்ற பொழுது நற்செய்தி வாசகங்களை பார்க்கின்ற பொழுது அஞ்சாதீர்கள், கலக்கமுறாதீர்கள், உங்களுக்கு என்று ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார். ஏமா இரவு திருப்பலி வரல, பயம் சாமி, யாருன்னா தூக்கின்னு போயிடுவாங்க, ஏன்னா அழகா அப்படி தூக்கின்னு போயிடுவாங்க அப்படின்லாம் பயந்துக்கிட்டு சில பேர் இருப்பாங்க வீட்டில். இல்லைன்னா தூக்கம் வருது சாமி. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் எதற்கு சொல்ல வேண்டும்? அதுதான் விவிலியம் தெளிவாக சொல்லுது, அஞ்சாதீர்கள், கலக்க முறாதீர்கள், எதை கண்டும் அஞ்சாறுதீர்கள், உங்களுக்காக இந்த மீட்பை பிறந்திருக்கிறார். அது ஒரு ஏழை மக்களிடம் அந்த செய்தியானது போய் சேர்கிறது. நாமும் ஏழையாக இருக்கிறோம். எப்பொழுது அன்பு செய்யாமல் இருக்கிறோமோ ஏழையாக இருக்கிறோம். எப்பொழுது பகிர்வை தராமல் இருக்கிறோமோ ஏழையாக இருக்கிறோம். எப்பொழுது என்னிடம் இருக்கின்ற பொருட்களை மற்றவர்களிடம் நான் தர மறக்கின்றனோ அல்லது மறுத்து என்னுடைய வாழ்வை நான் மட்டும் வாழ்கிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த இறைவன் நம்மோடு இல்லை. இந்த இறைவன் என்னோடு பிறக்க வேண்டும், என் இல்லத்திலே பிறக்க வேண்டும், என் உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்றால் இருப்பதை நிறைவாக கொடுப்பது, அதுதான் இந்த இறைவன் கற்றுத்தருகிறார். இந்த குடிலோடைய அமைப்பும் இதுதான் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மிக மிக முக்கியமாக இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற செய்தி, இந்த நாளின் வழியாக நம்மளுடைய இறைவன் நம்மோடு இருக்கிறார், என்னுடைய செயல்பாட்டின் வழியாக இறைவன் பிறந்து இருக்கிறார் என்று நான் கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிக முக்கியமாக தெரிய வேண்டியது அன்பு செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், இறைவனுக்காக எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும்,
இறைவனோடு அமைதியில் நாம் என்றும் வீற்று இருக்க வேண்டும். இதைதான் இந்த மெழுகு திரிகள் நமக்கு அருமையாக எடுத்து காட்டுகிறது. இன்று கிறிஸ்துவோடைய மெழுகு திரியை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றி இருக்கின்ற இந்த மெழுகு திரி என்னுள்ளே என் கிறிஸ்து இருக்கிறாரா, என் கிறிஸ்து என்னோடு இருக்கிறாரா என்று கேட்டால் இருக்கிறார். ஆனால் அவரோடு நான் இருக்கிறேனா? அதுதான் கேள்விக்குறி. அதுதான் கேள்விக்குறியாக இன்றைய நாட்களிலே அமைகிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் எல்லோருக்காகவும் இந்த இறைவன் பிறந்து இருக்கிறார். ஆனால் இரவு இவருக்காக நான் காத்து இருக்கிறேனா? அன்று அனைத்து மக்களும் ஒரு மீட்பர் பிறப்பார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். இந்த இறைவன் பிறந்தார், இன்னும் ஏன் ரெண்டாவது வருகை வரல? இவருக்காக நம்ம காத்து இல்லை, இவருக்காக நாம் இன்னும் காத்து இருக்கவில்லை, இவருடைய அன்புக்காக நாம் காத்திருக்கவில்லை, இவருடைய பண்புக்காக, ஆசைக்காக, அன்புக்காக, அரவணைப்புக்காக நாம் காத்திருப்பதில்லை. இவருக்காக மட்டும் நாம் காத்திருக்கின்ற பொழுது இந்த இறைவன் பிறந்திருப்பார். எனவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி இதுதான். எல்லாவற்றையும் அலங்கரித்துக் கொள்கிறோம், ஆனால் என் இதயத்தை அலங்கரித்திருக்கிறேனா? இந்த இல்லத்தை அலங்கரிக்கிறேனே, என்னுடைய இதயத்தை உண்மையாக மனம் உவந்து நான் அலங்கரிக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக குறிப்பாக இந்த அலங்காரம் எல்லாம், இந்த பலகாரம் எல்லாம் உறவுகளை ஏற்படுத்த, உண்மையான உறவுகளை வளர்த்து எடுக்க இந்த இறைவன் ஏற்படுத்தியது. அதுதான் இந்த குடலிலே முழுமையாக சுட்டி காட்டுகிறது. முதலிலே துவங்குகின்ற பொழுது நான் சொன்ன வார்த்தை இதுதான், குடில். இந்த குடிலிலே அது அருமையாக இருக்கும், அனைத்து மக்களும் இணைந்து இருக்கும், கடவுளுடைய படைப்புகள் அனைத்துக்கும் அங்கு மதிப்பு இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறது. எனவே ஒருவரை ஒருவரை மதித்து இந்த இறைவனுக்கு ஏற்ற ஒரு உகந்த வாழ்வை வாழ இந்த திருப்பலியிலே நாம் வேண்டி மன்றாடுவோம். மேலும் குறிப்பாக இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் நம்மளுடைய உள்ளத்தை அலங்கரித்து இறைவனுக்கு ஏற்ற இந்த உள்ளத்தை அமைத்து கொள்ள நாம் முன்னெடுப்போம். ஒரு சில நிமிடங்கள் நம் கண்களை மூடி இந்த இறைவனுடைய துணையை நாம் வேண்டுவோம். பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு நம்மோடு தங்கியிருக்க, நம் இல்லத்திலே அவர் வீற்றிருக்க, இனி வருகின்ற நாட்களில் இந்த இறைவனைப் போல நாம் அனைவரும் வாழ, வெளி அலங்காரத்தை விட மனதில் உள்ள இதயத்தை அலங்கரித்து வாழ, இறைவனுக்கு ஏற்ற ஒரு இதயங்களை நாம் அமைத்து கொள்ள, இறைவனைப் போல அடுத்தவரை அன்பு செய்து வாழ, இறைவனைப் போல உறவுகளை வளர்த்து எடுக்க இறைவா எனக்கு துணை செய்யும். நான் இனி ஒரு நாளும் யாரையும் வெறுத்து வாழாமல் உம்மை போல சேர்த்து வாழ எனக்கு துணை புரியும். ஆமென். எழுதிருப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா, கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயராவியரா, ஒன்றாய் வாழ்வோரை நம் மக்காய் Thank you.
தேடி வந்திருக்கிற அற்புதமான இந்த இரவிலே இறைவன் நம்முடைய உள்ளங்களை நம்முடைய இல்லங்களை ஒளிர்வித்து இன்னும் பரிசுத்தருடைய பேரொளியால் பிரகாசிக்க செய்ய நம்முடைய வாழ்வு என்றும் எப்பொழுதும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினுடைய பிரகாசமாய் எல்லோருக்குமாய் வெளிச்சமாய் இருக்க தேவைகளை முன்வைத்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். அன்பு இறைவா, எமது தாய் திருச்சபைக்காக மன்றாடுகின்றோம். எமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும், பாலன் இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்த அன்பு, பகிர்வு, நம்பிக்கை, ஒற்றுமை போன்ற விழுமியங்களை வாழ்வாக்கவும், வாழ்வாக்கியதை பிறருக்கு எடுத்துரைக்கவும் தேவையான ஆற்றலை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களது பங்கு அன்பிய குடும்பங்களுக்காக மன்றாடுகின்றோம். நாங்கள் அனைவரும் கிறிஸ்து பிறப்பின் உண்மையான செய்தியையும் பொருளையும் புரிந்து கொண்டு அவற்றின்படி நடக்க தேவையான அருளை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியின் இறைவா, கிறிஸ்து பிறப்பானது என் சமூகத்தில் உள்ள அறியாமை, பாகுபாடு, கட்சி மனப்பான்மை, பொறாமை, சுயநலம் போன்ற இருள் படிந்த தீமைகளை அகற்றி அனைவரையும் புதிய வாழ்வுக்கும் மாற்றத்திற்கும் அழைத்து வரவும் மனித மாண்பை போற்றும் மக்களாகவும் வாழ கூடிய ஆற்றலை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் இறைவா, எங்கள் மத்தியில் வாழும் ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், ஒடுக்கப்பட்டோர் என அனைத்து மக்களும் எல்லா உரிமைகளையும் நன்மைகளை நலன்களையும் பெற்று இந்த சமூகத்தில் சிறந்து விளங்கிட அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் அளித்து தேற்றிட வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகளை எதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ தொடக்க முதலாக நினைவு கூர்ந்த அந்த ஒரு மன்றாட்டை மீண்டுமாக முன்வைத்து மன்றாடுவோம். குறிப்பாக இந்த இறை சமூகத்தினுடைய ஜப உதவி கேட்டிருக்கிற அந்த இளம் தம்பதியருக்காக மன்றாடுவோம். உங்களுடைய ஜபம், என்னுடைய ஜபம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிற நம்புகிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்ட வேண்டுமாய் அதுபோன்று இருக்கின்ற பிள்ளைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக ஏக்கத்தோடு இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அன்றைய பேரன்பு இரக்கம் நிறைவாய் கிடைக்க மன்றாடுவோம். இந்த மன்றாட்டில் எல்லாம் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு வந்ததாய் அமையமை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம்.
ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உரிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்களாண்டவே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்களித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் வண்ணமே. இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கோரிய என் இரத்தத்தில் கிண்ணம் இரு பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதையின் நினைவாக செய்யுங்க. நம்பிக்கையின் மறை பொருள் வருபலவும் அறிக்கை கிறிஸ்துவ இறப்பை உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளை கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணைவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மிகுந்தவராயிருந்தோர் புனித தொன்போஸ்கு, புனித ஸ்நானக அருளப்பர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இன்றும் எப்பொழுதும் நம்மை தேடி வருகிற ஆண்டவராக இருக்கிறார். பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நாம் பாவிகளாய் இருந்தபோதே அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். யோவான் மீண்டுமாக திருப்பி திருப்பி சொல்லுகின்ற அந்த ஒரு செய்தி, தந்தை இந்த உலகத்திலுமே எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், ஒரே மகனை அளிக்கும் அளவுக்கு இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். திருப்பாடலே வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அவருடைய பேரன்பு, அவருடைய இரக்கம் காலைதோறும் புதுப்பிக்கப்படுகிறது. ஆகவே நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் புதுப்பித்துக் கொள்கிறார். ஆகவே நாம் புதுப்பிக்க வேண்டிய ஒரு நாள் இந்த நாள், இந்த நேரம், இந்த திருப்பலி. நம்மை நாம் புதுப்பித்து கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ள, ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவருக்கு காணிக்கையாக மாற்றிக்கொள்ள, அவருடைய விருப்பத்திற்கும் சித்தத்திற்கும் நம்மை அர்ப்பணித்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். உணர்ந்தவர்களாய் கரங்களை விரித்து ஆண்டவர் சொன்ன ஜபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களுடைய வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடர்களும் கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்துடன் எங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அன்பராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு எழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரு அவை நம்பிக்கையை கொண்டோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றமையும் அளித்தொள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, அவனுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். Thank you.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவள்ளப்படி தூயாவியர் ஒத்துழைப்பால் முதல் இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்தீர். இந்த புனிதமைக்கு விடலால் ரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்தினுடைய வைத்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளில் கருத்தூணி நிற்க செய்தால் நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரியவிடாதே. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, உம்முடைய குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, என்றும் எப்பொழுதும் நாம் பிரகாசமாய் பரிசுத்தமாய் இவருக்கு ஏற்ற மக்களாய் வாழ நம்மை தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருடத்தை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக அமைந்துள்ள கவனிக்கும் இப்பொழுது வழங்கப்படும் நற்கருணை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே எழுந்து வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிற சபையை சார்ந்தவர்கள், பிற மதத்தை சார்ந்த
சொல்லுமுக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே குழுமியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் திருத்தல தந்தையர்கள் மற்றும் நம்மோடு இணைந்து இந்த நாளிலே இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கும்படியாக வந்திருக்கின்ற அருத்தந்தை மத்தியாஸ் மற்றும் அருத்தந்தை டோனி எக்மோர் டான்போஸ்கோவிலிருந்து இன்று நம்மோடு இணைந்து கொள்வதற்காக வந்திருந்தார்கள். ஆகவே இவர்கள் சார்பாகவும் நம்முடைய பங்கிலே திருத்தலத்திலே பணியாற்றுகிற அருட்சகோதரிகள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருடைய சார்பாகவும் குழுமியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஆண்டருடைய பிறப்பிலே மகிழ்வோம். ஆண்டருடைய பிறப்பிலே இன்னும் அதிகமாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு குடும்பமும் இயேசுடைய இந்த பிறப்பால் நிறைவாய் ஆஸ்வதிக்கப்படுவதாக. அன்பு அதனுடைய இன்று காலை ஏற்கனவே நேரம் கடந்திருக்கிறது. எனவே இன்று காலை திங்கட்கிழமை 25ஆம் தேதி
6:30 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். 8:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். மாலை திருப்பலி எதுவும் நடைபெறாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே வழக்கம்போல் நடைபெறுகிற காலை 6:30 மணி மற்றும் 8:30 மணி திருப்பலி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பாதவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஒரு சிலரை நினைவு கூர்ந்து ஜபிக்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாடகர் குழு நல்லா பாடினாங்களா? அவங்க நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். ஆகவே நல்ல பயிற்சிகள் எடுத்து பிள்ளைகள் அருமையாக பாடியிருக்கிறாங்க. ஆகவே இந்த நம்முடைய பாடகர் குழுவினருக்கு, பிள்ளைகளுக்கு நமது வாழ்த்துக்களையும், அதேபோல் இந்த குழுவை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே மாதிரி இந்த விழா வந்து மிக அருமையாக ஒரு அலங்காரப்படுத்தப்பட்ட விழாவாக இருக்கிறது. வெளியே நீங்கள் போனீங்கன்னா அருமையான குடில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அதிகமாக வந்து நம்முடைய இளைஞர்கள் வந்து இந்த முறை ரொம்ப இரவு பகலாக வேலை செஞ்சாங்க. ஒரு 8 பிள்ளைங்க, அவர்களுடைய வந்து பெரியவர்கள் வந்து மத்திய தலைமையில் பெரியவர்கள் வந்து அவர்கள் வழி நடத்தினாங்க. ஆக அவர்களுடைய உழைப்பு தான் உள்ளே இருக்கிற அல்லது இந்த தோரணங்கள் அல்லது வெளியே இருக்கிற அந்த குடில் அனைத்துமே. உண்மையிலே வந்து இரவு பகல் என்று சொல்லி வேலைக்கு போகிறது அல்லது காலேஜ் போகிறது திரும்பி வர்றது இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் கூட மிக அருமையாக தங்களுடைய உழைப்பை கொடுத்து இந்த ஒரு நாள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிக கடுமையாக உழைத்திருக்கிறாங்க. ஆகவே அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த பெரியவர்களுக்கும் வழி நடத்தியவர் அனைத்தவர்களும் நாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு வாழ்த்து செல்வோம். இறைவன் அவர்களை தொடர்ந்து ஆஸ்வதித்து அந்த ஒரு உற்சாகமான வாழ்வு, இந்த பிள்ளைகள் தொடர்ந்து நம்முடைய திருத்தலத்தை முன்னெடுக்கிற அந்த உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள, ஆசிரியை பெற்றுக்கொள்ள அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பாந்தவர்களே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கான கேக் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் கொடுத்துட்டீங்களாப்பா? சீக்கிரம் போட்டீங்கப்பா. கொஞ்சம் கொடுக்குறோங்க, சீக்கிரம் கொடுங்க. ஆகவே இந்த கேக்கை நமக்கு கொடுத்த இந்த நன்கொடையாளருக்கு நமது நன்றிகளையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பாதவர்கள், இந்த நாளிலே வழிபாடுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள். அவர்கள் இந்த நாளுக்குரிய அனைத்து தயாரிப்புகளோடும் முன்னின்று செய்திருக்கிறார்கள். ஆகவே அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள். கைகளை தட்டி கொஞ்சம் உற்சாகமாக அவர்களுக்கு நமது நன்றிகளை சொல்லுவோம். வருகின்ற புத்தாண்டு திருப்பலியை நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவருமாக இணைந்து இந்த வழிபாட்டை நடத்துவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே வருகின்ற 28 தேதி நமக்கு ஒரு சிறப்பான நாள், மாசில்லா குழந்தைகள் தின விழா. அன்று காலை 10 மணிக்கு சிறப்பு திருப்பலியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மறைக்கல்வி பிள்ளைகளும் வரவேற்கப்படுகிறார்கள். அவர்களோடு கூட 2 வயதும் அதுக்கு உட்பட்டும் இருக்கின்ற குழந்தைகளை கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கான சிறப்பான ஆசீர்வாதம், சிறப்பு திருப்பலி அவர்களுக்காக இருக்கிறது. ஆகவே 10 மணிக்கு இந்த திருப்பலியானது ஆரம்பமாகும். அது முடிந்த பிறகு மீண்டுமாக 11 மணிக்கு பிள்ளைகளுக்கான கலை வடிவங்கள், கல்ச்சுரல் ப்ரோக்ராம், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கும். இறுதியாக மதிய உணவோடு அந்த நாள் நிறைவடையும். ஆகவே அனைவரும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கடைசி ஜபம் முடிந்த பிறகு இறுதி ஆசீர்வாதம், அது பிறகு அந்த ஒரு கிறிஸ்மஸ் கேக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இந்த கேக் ஆனது வெட்டப்படும். ஆகவே உங்களை எல்லாருக்கும் கிடைச்சி நினைக்கிறேன். சீக்கிரம்
எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் வேப்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத்தோடு மிக்க வந்து சேரும் தகுதி பெற்றிட என்றென்றும் எங்களுக்கு அருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவங்களோடு இருப்பாராக. சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். பலவற்ற நன்மைகளின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனித மிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவருங்களிடமிருந்த பாவ இருளை அகற்றி நற்பண்புகளில் ஒளியால் உங்களை இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சி ஊட்டின செய்தியை இடையர்களுக்கு தம்வான தூதர் வழியாக அறிவிக்க திருவுளங்கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதியின் நல்லெண்ணும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம் திருப்பலி நிறைவேற்றது. யாராவது பிறந்தநாள் கொண்டாடுறவங்க இருக்கிறீங்களா? பிறந்தநாள் கொண்டாடுறவங்க யாராவது இருக்கிறீங்களா? வாங்க வாங்க, வெல்கம். யாராக இருந்தால் வாங்க, முன் வாங்க. இப்பொழுது தந்தை மத்தியாஸ் மற்றும் தந்தை டோனி அவர்கள் இந்த கிறிஸ்மஸ் கேக்கை வெட்டி நம்முடைய இந்த மகிழ்ச்சியை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வார்கள். கடைசி பாடலானது பாடப்படும், அதோடு கேக் இனிப்பானது வெட்டப்படும். அதனை இணைந்து நம்மளுடைய கிறிஸ்மஸ் தாத்தா நம்மளோடு வந்து இணைந்து நடனமாடி நம்மளை மகிழ்விப்பார். இறுதி பாடல் கொண்டாடுவோம். நல்ல கை தட்டி பாடுங்க பாடல் குழுவினர். ஐ தலக்கா
பாட்டெல்லாம் போடுவேன். அம்மாவின் மணிமே செல்ல குட்டி புல்ல மொழுமகனே கொல்லுமே குழு குழு சொல்லுமே அசராம ஆட்ட பாட்டெல்லாம் போடுவேன். அம்பு குட்டி யாரு தெரியுமா சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்குதம்மா சீட்டி சீட்டி பார்க்குதம்மா எனக்கு இருக்க சந்தோஷம் எவ்வளவு தெரியுமா என்னோட கொட்டிலேயே கூட கொட்டிலேயே அம்பு குட்டி யாரு தெரியுமா சிரிச்சுக்கிட்டே இருக்குதம்மா சீட்டி சீட்டி பார்க்குதம்மா எனக்கு இருக்க சந்தோஷம் எவ்வளவு தெரியுமா ஆமென்.